வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து திருவாதிரையை பற்றி தான். இன்றைக்கி வந்து திருவாதிரை, ஒரு நாள் வந்து பகவான் விஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ வந்து நம்ம ஆதிசேஷன் கேட்டாராம் திருமால் கிட்டே, என்ன பகவானே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து சிவபெருமானோட திருநடன காட்சியை வந்து பார்த்தேன் தான் அப்படின்னு சொன்னாராம் அவர். உடனே இவர் கேட்டாராம், ஆதிசேஷன் எனக்கும் அந்த நடனத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு கேட்டாராம். சரி, அப்போ நீங்கள் வந்து பூமிக்கு போய் தவம் புரிங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து அவரோட திருநடன காட்சியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவரும் மனித ரூபம் எடுத்து பூமியில் வந்து பிறந்து சிவபெருமான் மேலே தபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஆதிசேஷன் தானே, அதனால் கீழே வந்து பாம்பு உடலும் மேலே மனித உருவமும் இருக்கும் இவருக்கு. அப்படி தவம் பண்ணி அவர் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு நாள் இவர் முன்னாடி தோணுனப்போ இவர் வந்து நடனம் ஆட சொல்லி கேட்டிருக்காரு. கேட்கவும் உடனே அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து தில்லைக்கு வாங்க, வியாக்கிரபாதரும் என்னோடய நடனத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரையும் கூட்டிகிட்டு நீங்கள் தில்லைக்கு வாங்க, என்னோடய திருநடனத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவபெருமான். அவர் சொன்ன மாதிரியே அந்த முனிவரையும் கூட்டிகிட்டு நம்ம பதஞ்சலி முனிவர் கிளம்புறாரு. அங்கே திருநடனத்தை பார்த்தோடனே சுவாமிகிட்ட கேட்டுக்கிறாங்க, உங்களோட பாதத்தையும் நீங்கள் வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கேட்டினோடனே இங்கே ஸ்ரீபுரம் அப்படிங்கிற திருவாரூரில் நீங்கள் போங்க, போய் பாருங்கள், என்னோடய பாதம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இங்கே வந்து இன்றைக்கி திருவாரூரில் காட்சி கொடுக்குறார், பாத தரிசனம் கொடுக்குறார் சிவபெருமான். விலமல்ல இருக்க பதஞ்சலி மனோகர் ஆலயத்திலிருந்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் வர்றாங்க. வர்ற அவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் இங்கே தன்னோட பாத தரிசனத்தை தர்றார். அதுதான் இங்கே நடக்குது. இன்றைக்கி வியாக்கிரபாத முனிவர் வந்து கீழே வந்து புலியோட காலையும் மேலே வந்து மனித உடம்பையும் கொண்டிருப்பார். இவர் ஆடிய திருநடனத்தை தான் அது வந்து, இது நடந்த நாள் வந்து ஒரு திருவாதிரை திருநாள், அதனால தான் வந்து தியாகராஜர் வந்து தன்னோட வலது பாதத்தை திருவாதிரை அன்னைக்கும் தன்னோட இடது பாதத்தை பங்குனி உத்திரத்தன்னைக்கும் மக்களுக்கு காட்டி அருள் பாலிக்கிறார். தேங்க்யூ.